லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரின் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. பல கட்ட கோரிக்கைகள், வலியுறுத்தல்கள், கடிதங்கள், நேரில் சென்று பேச்சுவார்த்தை, அதற்கு பிறகு சென்னை மெட்ரோ ரயில் ஃபேஸ் 2க்கான நிதிக்கான ஒப்புதலை மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. இது பற்றி தான் இன்றைக்கி நம்ம நேர்பட பேசு நிகழ்ச்சியில் பேச போகிறோம். சென்னை மெட்ரோவுக்கு திடீர் நிதி ஒதுக்கீடு, அரசியல் பின்னணி, கணக்குகள் என்ன அப்படின்ற தலைப்பில் இன்றைக்கி நம்ம நேர்பட பேசு நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கோம். 4 விருந்தினர்கள் நம்மோடு இணைகிறார்கள். அறிமுகம் செய்கிறேன். திமுக சார்பாக திரு சேலம் தரணிதரன் அவர்கள், பாரதிய ஜனதா சார்பாக பேராசிரியர் திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள், வழக்கறிஞர் திரு சி அக்னீஸ்வரன் அவர்கள். விருந்தினர்கள் 4 பேருக்கும் வணக்கம். திரு அக்னீஸ்வரன், உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். ஏன்னா மெட்ரோவுக்கு நிதி ஒப்புதல் வழங்கியது மத்திய அரசு, பிஜேபி நிதி முன்னாடி கேட்டது, இப்போ பெற்றுக்கொள்வது மாநில அரசு திமுக. ஆனால் நான் அதை உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மெட்ரோவுக்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க, முதலமைச்சர் நன்றி சொல்கிறார், சீக்கிரம் முடித்து விடுவோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரசியல் கணக்கு எதுவும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த விவகாரத்தில் அரசியல் கணக்கு கண்டிப்பாக இருக்குது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் பெரிய தலைநகரமாம் சென்னை, உலகத்தில் 50 பெருநகரங்களில் நம்முடைய சென்னையும் ஒன்று. அந்த சென்னை வந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் அதெல்லாம் வந்து மிக்ஸாம் புயலில் தத்தளித்த போது மத்திய அரசு நமக்கு நிதி கொடுக்கலை. சரி, நம்ம தென்கோடி முனையில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி, திருநெல்வேலி அதுவும் இதாகமாச்சு, அதுக்கு எது சொல்லலை. ஆனால் இந்திய நாட்டினுடைய நிதித்துறை அமைச்சர்கிட்ட கேட்டபோது நாங்கள் பேரிடர் என்று கூட நாங்கள் அறிவிக்க முடியாது அப்படின்னாங்க. அந்த இக்கட்டான காலத்தில் ஒட்டுமொத்த சென்னையும் ஸ்தம்பித்து போன போது தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் இந்தியா கூட்டணி சார்பாக பேச சென்றிருந்தார். ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு நாங்கள் நிதித்துறை அமைச்சர் பணம் தர முடியாதுன்னாங்க. இப்போ எப்படி உடனே வந்துருச்சு, சாங்ஷன் ஆயிடுச்சு? எப்படி எப்படி அது 2024 இவங்க 40-க்கு 40 வெற்றி பெற்றதற்கு பிறகு, ஏற்கனவே 2018 ஆந்திராவில் இருக்கக்கூடிய தற்போதைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இவங்க மேலே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தார். அப்போது இன்றைக்கி நாம் காலம் முழுக்கதும் இந்த 2019 வரைக்கும் நாம் வந்து நிதிஷ்குமார் அவர்களையும் ஆந்திராவினுடைய முதலமைச்சர் அவங்களையும் நம்ம கெஞ்சிகிட்டே இருக்க முடியாது. ஒருவேளை அவங்க ரிவர்ஸ் கியர் போட்டுட்டாங்கன்னா நமக்கு பாதுகாப்பாக அரணாக இருப்பது தமிழ்நாட்டில் 22, ஏன்னா அவங்க 16 இவங்க 12, அதனால் இது ஒன்று அலையன்ஸில் இருக்காங்க. அங்கே ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுலாம் அலையன்ஸில் இருக்கிறாரு. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, அப்போ தமிழ்நாடு வந்து அலையன்ஸ் கேட்பாங்கன்னு சொல்கிறீங்களா? அது அரசியலில் எல்லாமே நடக்கும்ல. ஒரு நாடாளுமன்றத்தில் கவுத்து விட்டுட்டு மறுபடியும் கூட்டணி வரலையா, அது வேறு. ஆனால் இங்கே இந்த அரசியல் கணக்கு என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவைகள் எல்லாமே இது இப்போ ஆளுநர் தேநீர் விருந்தில் வந்து 2 ஆண்டுகளாக போகலை, இந்த ஆண்டு போகிறாங்க. போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கட்சி பங்கேற்கலை, கூட்டணி கட்சிகள். நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கு. ஏன்னா பிஜேபி எதிர்ப்பு நிலைப்பாடு அப்படின்றதுல திமுக உறுதியாக இருக்கிறாங்க, மாநில உரிமைகள் அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறாங்க. அவங்களுடைய மேஜர் அஜெண்டாவே பாரதிய ஜனதா எதிர்ப்பு அப்படின்றதுல இருக்குது. நீங்கள் என்னடானா, நீ அடுத்த தேர்தலுக்கு அவங்க இங்கே வருவாங்க, தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு தேவை, இணக்கப்பாடு அப்படின்ற ஒரு புள்ளியை நோக்கி நீங்கள் நகர்றீங்க. இல்லை, இப்போ மாநில உரிமைகளை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னா நீட்டு விளக்குக்கு நீங்கள் தான் 40-க்கு 40 வெற்றி பெற்றீங்களா, அதை கேட்டு பெறலாமே. ஏன் உங்களால் பெற முடியுமா? பெற்றிருக்கலாமே. சரி, இங்கே தமிழ்நாட்டில் 7.5 கொண்டு வந்தாங்க, 2.5% உயர்த்தி 10 விழுக்காடை உயர்த்திங்கனாலே அது பல இளைஞர்களை, மருத்துவர்களை உருவாக்கியிருக்குமே. அப்போது இவைகள் எல்லாமே உங்களுடைய நாணய வெளியீட்டு விழாவில் அந்த வழங்கியது ஆசீர்வாதம் ஆச்சாரி இதை இது இதுக்கு விளக்கம் சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக ஒரு விஷயம் தெரிஞ்சவர் எதிர்பார்ப்பார், டெல்லியிலே இருக்கிறவர். வழங்கி நாணய வெளியீட்டு விழாவுக்கு அனுமதி கொடுத்தது நிதித்துறை அமைச்சர், அமைச்சகம். யாரு கொடுக்கணும்? நிதித்துறை அமைச்சகம் தான் கொடுத்துருக்கு. ஆனால் நாணய வெளியீட்டு விழாவுக்கு நிதித்துறை அமைச்சரையே அழைக்கலையே.
என்ன முரண்பாடு இது? அப்போ அங்க கூட கேபினட் அமைச்சகத்துல கூட நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு ஊடுருவிய செல்வாக்கு பெற்றிருக்கிறீங்கன்றத இதை வெளிப்படையா எடுத்துக்காட்டுது. இல்ல இல்ல, எங்களுக்கு அவங்க வேண்டாம், எங்க ஐயா ராஜ்நாத் சிங் தான் வேணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இதுதான் இந்த அரசியல் கணக்கு. அப்ப இவைகள் எல்லாமே நீங்க தமிழ்நாட்டு நலன் கருதி இருந்தால் நீட்டு விளக்கு. அதே மாதிரி நீங்க 150% சொத்து வரி உயர்த்திய போது தமிழக அரசு என்ன சொல்லுச்சு? 15வது நிதிக்குழு இப்படி சொல்லிச்சு, அதனால நாங்க உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இக்கட்டான தருவாயில் மக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு நாணய வெளியீடு மத்திய அரசு தான், நீங்க ரிசர்வ் பேங்க்ல சொல்லி மத்திய அரசு தான் அதை வெளியிடும் போது அவங்க ஒரு மத்திய அமைச்சரை கூப்பிடுறாங்க. இதுல இதுக்கும் பாஜக திமுகவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு எந்த புள்ளியில வர முடியும்? இப்ப நமக்கு வந்து மெட்ரோவுக்கு நிதி வேணும், நீங்க போய் எங்க போய் கேட்க முடியும்? மத்திய அரசு தான் கேட்க முடியும். நமக்கு ஒரு திட்டத்துக்கு நிதி வேணும்னா மத்திய அரசு தான் மாநில அரசு போய் கேட்க முடியும். இதுல ஒரு ரெண்டு பேரும் இணங்கி போறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க இந்திய நாட்டுல பாரத பிரதமருக்கு என்ன அரசியல் அமைப்பு சட்ட அதிகாரம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன அதிகாரம் வழங்கியிருக்கோ, சம அதிகாரத்தை வந்து ஐயா காங்கிரசினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் கொடுத்துருக்கல. அப்போது அவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, புரோட்டோக்கால் படி இந்திய நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவருக்கு அந்த அந்தஸ்து இருக்கா இல்லையா? அப்போது தமிழ்நாட்டில் ஆளுநர் மாளிகைக்கு போகிற போது கூட்டணி கட்சி தலைவர்கள் வேண்டான்றாங்க, இந்திய நாட்டினுடைய பிரதமரை பாதுகாக்க பேச்சுவார்த்தை நடத்தும் போது 15 நிமிடங்கள் பேசியது 45 நிமிடங்கள். அப்போ இவைகள் எல்லாமே ஒரு அரசியல் கணக்கு இருக்கு. அங்க அந்த இடத்துல நான் உங்களை நிறுத்துறேன் திரு தரணிதரன். திமுக பாஜக நெருங்கி வருது, அதனாலதான் திடீர்னு மெட்ரோக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க, இவ்வளவு நாளா கேட்டு ஒன்னும் ஒதுக்கல, அரசு இப்போ ஒப்புதல் வழங்குது அப்படின்னா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் திரைமறைவுல ஒரு ஒரு இணக்கப்பாடு இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். போன வாரத்துமா 10 நாளைக்கு முன்னாடி தலைவர் போனார் இல்லையா, அப்போ அதே அந்த தொடர்பான விவாதத்தில் அக்னீஸ்வரர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, என்ன வேணாலும் போய் சத்தம் போட்டோம், காசு தரப்போகிறதுல இவங்க வந்து மோதல் கடைப்போக ஈடுபட்டாங்க அப்படின்னு. ஆனால் விஷயம் என்னன்னா, நான் அப்பயே சொன்னது, நம்ம தலைவர் அவர்கள் முதல் தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக ஒரு ஸ்டேட்ஸ்மேன் மரியாதை இருக்கு. ஸோ எதிர்கட்சி தலைவர்களும் சரி, இப்போ வந்து நிதிஷ்குமாராக இருக்கட்டும், இல்லை ஆந்திரா முதலமைச்சராக இருக்கட்டும், இல்லை இந்தியா பிளோக்கில் எல்லா முதலமைச்சர்களும் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நம்ம முதலமைச்சர் மேலே தனி மரியாதை வச்சுருக்காங்க. அதனால தான் அவர் போயிட்டு சிஎம் மீன் பிரைம் மினிஸ்டர் வலியுறுத்தும் போது கண்டிப்பாக வந்து அந்த அழுத்தத்துக்கு கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுவார் அப்படிங்கிறதான். நிதி ஒதுக்குனாங்களா, எவ்வளோ வருஷமாக கேட்டுருக்கு? இல்லை இல்லை சொல்கிறேன், ஆனால் இது யோசிக்க இல்லைங்க, இது வந்து நமக்கு ஃபுல் காசு ஒதுக்கல, இவங்க ஒதுக்கின. எனக்கு புரியுது, ஒரு ஸ்டேட்ஸ்மேனுக்கு அந்த மரியாதை ஆளுமை மரியாதை இருக்கிறது எல்லாம் ஓகே, நீட்டுக்கு விலக்கு வாங்கல, இதுக்கு முன்னாடி வெள்ள நிவாரணத்துக்கு பணம் கேட்டு தொடர்ந்து கேட்டு வலியுறுத்தி கொடுக்கல, இவ்வளவு வருஷமா மெட்ரோக்கு நிதி கேட்டு இருந்தாங்க, இப்ப ஒதுக்குவதற்கான காரணம் என்ன? ஏன்னா இப்ப திமுகவும் பாஜகவும் கேளுங்க, நீங்களே பதில் சொல்லிட்டீங்க அதுக்கு, இவ்வளவு விஷயம் செய்யல, இது ஏன் செஞ்சாங்க? இந்த விஷயம் போகும்போது அப்ப அந்த கேள்வி எழுப்பப்பட்டது நான் சொன்னேன். எதனாலனா, இந்த மெட்ரோ வந்து 2020 பிப்ரவரி மாதம் தான் அமித்ஷா வந்து இனாகிரேட் பண்றாரு அதிமுக காலகட்டத்தில். அதுக்கப்புறம் 21 பிப்ரவரி எலெக்ஷனுக்கு ஒரு மாசம் முன்னாடி மோடி வரும்போது 100% காசுமே நாங்க ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லி மோதி இங்கே பொய் பிரச்சாரம் பண்ணார். அதுக்கப்புறம் காசு வந்து 6000 கோடி அவங்க ஒதுக்கிட்டாங்க ஆல்ரெடி, இந்த ஒன்றிய அரசு கொடுப்பாங்கன்னு. சரிங்களா, இது வந்து ஸ்பெஷல் பர்பஸ் வகையில் பண்ணுறோம். இப்போ டோட்டல் மெட்ரோ காசு வந்து நான் புரிஞ்சிக்க வேண்டியது 63000 கோடி, ஓகேங்களா? இதில் தமிழ்நாடு அரசு 22000 கோடி கொடுக்குது, மீதி 33000 கோடி ஜெய்கா ஜாப்பனீஸ் ஃபண்டிங் ஏஜென்சி நம்ம ஃபண்டு வாங்குறோம். ஜெய்கா வந்து வளர நாடில் நிறைய இடத்துல ஃபண்ட் பண்ணுறாங்க, மங்கோலியாவாக இருக்கட்டும், ஆப்பிரிக்கா நிறைய நாடுகளாக இருக்கட்டும் பண்ணுறாங்க. ஏன்னா ஜப்பான் வந்து டெவலப்ட் ஆயிடுச்சு, ஏஜ் லிமிட் ஆகும், ரொம்ப 80 இயர்ஸ்க்கு மேலே ஆயிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஃபண்டுக்கு ரிட்டர்ன் தேவை. அங்கே ஜப்பான் வந்து ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 0.5%, 0.4% தான் 1 ரூபா போட்டான். ஸோ அதனால் கம்மி விலையில் இன்ட்ரெஸ்ட் தராங்க. நாம் அவங்ககிட்ட 33% அவங்ககிட்ட வந்து 33000 கோடி நம்ம பாரோ பண்ணி வாங்கியிருக்கோம், சரிங்களா? மீதி ஒரு 7000 கோடி தான் ஒன்றிய அரசு கொடுக்குது, சரிங்களா? இதை வந்து இதுவே வந்து நம்மளோட உரிமை, இந்த உரிமை தொடர்ந்து மறுக்கப்பட்டது. அதுக்காக நம்ம போய் குரல் கொடுத்தோம், நம்ம தமிழ்நாட்டுக்காக மட்டும் இல்ல, மற்ற எல்லா மாநிலத்துக்கும் சேர்ந்து. மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்திருக்கு, அந்த நிதிக்கான ஒப்புதல் அவங்க வழங்கிருக்காங்க. இதுல 65% மத்திய அரசு வழங்கும், அதுக்கு நாங்க தான் கேரண்டி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க வந்து 7425 கோடி தான் மத்திய அரசு. என்ன அது கணக்கு? ஹிஸ்டாரிக்கலாவே இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து சரி, உலகத்துல எந்த
நாட்டுக்கு போன போங்க சப்நேஷனல் கவர்மெண்ட் மாநில அரசு கடன் வாங்கணும்னா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒன்றிய அரசு வந்து ஃபைனலாக அப்ரூவல் கொடுக்கணும். அதுவும் இந்த மாதிரி இன்டர்நேஷனல் மல்டிலேட்டரல் பேங்க்ஸ் இருக்குது பாருங்கள், ஜெய்கா மாதிரி, உலக வங்கி, ஏடிபி, அவங்களாமே வந்து சும்மா நீங்கள் லோன் கேட்குறீங்கன்னு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாநில அரசுக்கு திருப்பி கட்டுற உரிமை இருமை நான் திருப்பி கட்டுறதுக்கு அவங்களுக்கு வந்து எபிலிட்டி இருக்கா, திறமை இருக்கான்னு பார்ப்பாங்க. இப்போ பீகார் போயிட்டு வேர்ல்ட் பேங்க்கில் போய் கடன் வாங்கினா கொடுக்க மாட்டாங்க ஈஸியாக எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும். தமிழ்நாடு கொடுப்பாங்க, ஏன்னா இந்த மாநிலம் வந்து 100 வருஷமாக சாரி நம்ம 1947 எப்பப்பெல்லாம் நம்ம காசு கேட்டிருக்கோமோ நம்ம காசு வாங்கியிருக்கோம், அதை நம்ம சிறப்பாக செஞ்சுருக்கோம் சரிங்களா, அதனால தமிழ்நாடு கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த கிரேடு இருக்குது, இந்த பே பேக் கிரேட் ஏ, கிரேட் டி, கிரேட் பி, கிரேட் சின்னு இருக்குது, அது தமிழ்நாடு ஹையஸ்ட் லெவலில் இருக்குது. அதனால நமக்கு ஜெய்கா வந்து ஃபண்டிங் கொடுக்குறாங்க. அந்த ஃபண்டிங் எப்படி ஒன்றிய அரசு ஆகும்? இப்போ இந்த இந்த லோனை யார் திருப்பி கட்டணும்? ஒன்றிய அரசு திருப்பி கட்ட போகுது இல்லை, சிஎம்ஆர் தான் திருப்பி கட்டணும். அதான் அக்ரிமெண்ட்ல இருக்கு. ஆனா எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் வழியா போறது ஒரு முறை, அது வந்து process. இப்போ ஒரு process சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா போறது இல்ல. இப்போ நானே வந்து இப்ப ஒரு ஃபினான்ஸ் தமிழ்நாடு நிதியமைச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து ஒரு ப்ராஜெக்டுக்காக வேர்ல்ட் பேங்க்ல கடன் வாங்குறாருன்னா அவங்க அந்த ப்ராஜெக்ட் இவாலுவேட் பண்ணுவாங்க, வயபிலிட்டி இருக்கா இல்லையா. இப்போ நம்ம 100 ரூபாய் போடுறோம்னா அந்த 100 ரூபாய் அவங்களை எடுக்க முடியுமா முடியாதா. அதுக்கப்புறம் இந்த மாநிலம் இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணியிருக்காங்க, இப்ப எப்படி நமக்கு சிபில் ஸ்கோர் இருக்கு, சிபில் ஸ்கோர் நிறைய லோன் அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் கண்டிஷன் அப்ரூவல் கொடுப்பாங்க. ஃபைனல் அப்ரூவலுக்கு ஒன்றிய அரசுக்கு போகும், ஆர்பிஐக்கு போகும், அப்ரூவ் பண்ணுவாங்க. ஏன்னா அண்ணாமலை ஒரு அறிக்கை விட்டாரு, சிஎம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்று பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமா அண்ணாமலை ஒரு அறிக்கை மூலமாக வலியுறுத்துகிறார் மெட்ரோ செகண்ட் பேஸுக்கு நீங்க நிதி ஒதுக்குங்க அப்படின்னு. அதனால இவ்வளவு வருஷமா அவங்க கடிதம் எழுதினாங்க, வலியுறுத்தினாங்க, சென்று நேர்ல சென்று பேசினாங்க, எந்த வேலையும் ஆகல. ஆனா அண்ணாமலை வலியுறுத்ததற்கு உடனே ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு, அப்ரூவல் கொடுத்திருக்காங்க அப்படின்னு அண்ணாமலையோட கடிதம் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விஷயம் கிடையாது, இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன் சிம்பிளா. ஜெய்காட்ட ஃபண்ட் வாங்கியிருக்கோம்ல, ஜெய்காவை நீங்க ஒரு இன்டர்நேஷனல் பேங்க்ல இருந்து இல்லை எந்த பேங்க்லயும் ஃபண்டிங் வாங்கும்போது ஃபினான்ஷியல் க்ளோஷர் முக்கியம். மாநில அரசு எவ்வளவு கொடுக்கும் சரிங்களா, பேங்க் எவ்வளவு கொடுக்கும், ஒன்றிய அரசு எவ்வளவு கொடுக்கும், இது முன்னாடியே ப்ரீடிஃபைன்ட். இப்போ இப்போ இதுவரைக்கும் 14,000 கோடி நம்ம செலவு பண்ணியிருக்கோம், 11,000 கோடி மாநில அரசு, 6,000 கோடி வங்கிகள். ஸோ இப்போ ஒன்றிய அரசு ப்ராமிஸ் பண்ணது கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து இன்டர்நேஷனல் லெவலில் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கே வந்து கெட்ட பேர் வரும். எதனாலனா அவங்க மற்ற மாநிலத்துக்கு கடன் வாங்குறாங்க, குஜராத்துக்கே கடன் வாங்குறாங்கனாலும் இந்திய அரசு நம்ம எப்படி நம்புவாங்க? இந்த ஆர்கியுமென்ட் நீங்க வைக்கலாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. இப்போ அவர் அண்ணாமலை அறிக்கை விட்டதுக்கு அப்புறமா அவங்க அதை, ஆனா இதுதான் இதுதான் வந்து தலைவர் அங்க போய் என்ன பேசினாரு, தலைவர் அங்க போய் என்ன பேசினாரு தெரியும். ஆனா தலைவர் பேசும்போது இதையும் அவர் இன்சிஸ்ட் பண்ணிருப்பாரு, ஒன்றிய அரசு நீங்க ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க. இல்ல நான் சொல்றேன், நான் கேக்குறேன், நீங்க முதல்ல உள்வாங்கிக்கோங்க. அதாவது நான் புரிஞ்சிச்சு, அதுக்கு தான் வரேன். ஸ்டாலின் போய் பேசின அடுத்த நாள் வந்து அப்ரூவல் வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்ல, அண்ணாமலை அறிக்கை விட்ட ஒரு நாள் கழிச்சு அப்ரூவல் வந்திருக்கு இல்லீங்க. இப்போ அண்ணாமலை சொல்கிறார், பாரதிய ஜனதா சொல்கிறது, தமிழ்நாட்டுக்காக அண்ணாமலை பேசியிருக்கிறார், அவருடைய வலியுறுத்தலுக்கு அப்புறம் தான் இந்த கேள்வி. எனக்கு நல்லா புரிஞ்சிருக்கு, எனக்கு சிரிப்பா இருக்கு இந்த கேள்வி. எதனாலனா கவர்மெண்ட்ல என்ன நடக்குதுங்கிறது அவருக்கு தெரியும். எல்லாமே வந்து ஒன்றிய பாஜக அரசுல பிஎம்ஓல மட்டும் தான் நடக்குது, அங்க 500 பேர் நடக்கிறாங்க சரியா. அந்த அண்ணாமலை வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்திருக்காரு, பாஜக கட்சியோட இங்கே தலைவராக இருந்தவர் சரிங்களா தமிழ்நாட்டுக்கு. அவருக்கு வந்து ஃபண்டு அலக்கேட் ஆக போதா இல்லையான்னு ஒரு நாளைக்கு முன்னாடி தெரியாதா சொல்லுங்கள். என்ன கவர்மெண்ட் இப்போ என்ன இங்கே ட்விட்டரில் இருக்காங்க நிறைய பேர், இல்லை ஒரு ரெண்டு பேர்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கே வந்து என்ன அரசாங்கம் நடக்குதுங்கிறது தெரியுது ஒரு நாளைக்கு முன்னாடியே. ஸோ அதனால் வந்து ஃபைல் வந்து உடனே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ 12 மணிக்கு ரிலீஸ் ஆகுதுனா 11 மணிக்கு வந்து அவங்க அதை ப்ரிப்பேர் பண்ண போகிறது இல்லை, ஒரு ப்ராசஸ்லேயே இருக்கும் சரிங்களா. இப்போ தலைவர் போய் பார்த்தது இதெல்லாம் சொல்லியிருப்பார், கொடுக்கலனா உங்களுக்கும் ஆபத்துன்னு. அதுக்கப்புறம் அவங்க கலந்து ஆரம்பிச்சு கொடுக்கலாமா வேணாமா முடிவு பண்ணி, சரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபைலை மூவ் பண்ணி கடைசியாக ஃபைல் ஒரு 10 பேருக்கு போயிட்டு தான் வரும். அந்த 10 பேர்ல யாரோ ஒருத்தர் அவர் தெரிஞ்சவங்களா இருந்திருப்பாங்க, அவங்க வந்து ரிலீஸ் ஆக போகுதுனால கடிதம் எழுதிருக்காங்க. அவருக்கு தமிழ்நாடு மேலே அக்கறை இருந்ததுன்னா ஒரு 1 மாதத்துக்கு முன்னாடி எழுதிருக்கணும், 6 மாதத்துக்கு முன்னாடி எழுதிருக்கணும், 12 மாதத்துக்கு முன்னாடி எழுதிருக்கணும், ஏன் தலைவர் போகிறது 1 வாரத்துக்கு முன்னாடி எழுதிருக்கணும், ஒரு அன்னைக்கே எழுதிருக்கணும். ஏன் ஒரு லேட்டர் எழுதாருன்னா ஃபைல் ரெடி ஆயிருக்கும், கடைசி கையெழுத்து இருக்கும்ல, இல்ல இந்த டைம்ல ரிலீஸ் பண்ணான்னு இருந்திருப்பாங்க. அந்த டைம்ல வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி அவர் தெரிஞ்சதுனால அவர் போட்டிருக்காரு, அவ்வளவுதான் விஷயம். இது வந்து நம்ம பெருசா பேசுறதுக்கு எந்த விஷயமே கிடையாது. திரு ஆச்சாரி கிட்ட நான் முதற்கட்ட கருத்தை வாங்கிட்டு வரேன். திரு ஆச்சாரி, இதை வந்து பாரதிய ஜனதா கிளைம் பண்ணிக்கிறீங்க, இந்த ப்ராசஸ் எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஒரு நாள் முன்னாடி அண்ணாமலை அறிக்கை விடுறது, மெட்ரோவுக்காக வலியுறுத்துறது எல்லாமே வந்து தெரிஞ்சு பண்றது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டம். பதில் வாங்கிட்டோம் எந்த விஷயமா கவர்மெண்ட்ல 24 மாசத்துல நடக்குமா? சரி சரி நம்ம பேசுவோம். திரு ஆச்சாரி ஓகே, வணக்கம். வணக்கம் மேடம். இதாவது வந்து கடந்த ஒரு 10 நாளா, அதுவும் குறிப்பாக வந்து முதலமைச்சர் டெல்லியில இருந்து பிரதமரை சந்தித்த அன்னியில இருந்து நம்ம இங்க தொடர்ந்து விவாதம் பண்ணிட்டு இருக்கிறோம்.
அதிலும் குறிப்பாக இவங்க என்ன சொல்றாங்க அதுவும் ஒரு சில இதுல வந்து காலையிலயும் இதே விவாதம் சாயந்தரமும் இதே விவாதம் நான் பாக்குறேன். அப்ப வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, பிரதமர் வந்து இதுக்கு வந்து அப்ரூவலே கொடுக்கல, மத்திய அரசு வந்து இதுக்கு அப்ரூவலே கொடுக்கல, எல்லாத்தையுமே வந்து மாநில அரசு தான் சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்குது, அது வந்து மாற்றாந்தாய் மாற்றாந்தாய் மனப்பான்மையில வந்து பாக்குறாங்க அப்படின்னு. ஆனா இது வந்து முந்தானேத்து இந்த கேபினட்டோடைய அப்ரூவல் வந்திருக்குது, அந்த அப்ரூவல் வந்ததுக்கு பிறகும் வந்து இவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க, அப்படி இப்படி இல்ல, இது வந்து இந்த கடன் வந்து நாங்க தான் அடைக்கணும், மாநில அரசு தான் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதுக்கு வந்து ஒரு தெளிவு பிறந்திருக்குது, மாநில அரசு தான் அடைக்கணும், சிஎம்ஆர் அடைக்கணும், ஒரு அரசியல்வாதியை தாண்டி வந்து நான் ஒரு முன்னாள் ரயில்வே துறையுடைய உயர் அதிகாரின்ற முறையிலும் நான் இதை பத்தி பேசிட்டேன். அதனுடைய விளக்கத்தை வந்து உங்க தரணிதரனுக்காக இல்ல, இந்த சேனல்ல இந்த விவாதத்தை பாக்குற பொதுமக்களுக்கும் வந்து இதனுடைய விளக்கம் வந்து புரியணும். மெட்ரோ ரயில்ல வந்து 100% வந்து மத்திய அரசு ஃபண்ட் பண்ண ஒரே ரயில்வே வந்து கொல்கத்தால உள்ள ரயில்வே, அது வந்து 1960-70 இல்ல. அதுக்கப்புறமேட்டு இந்த மெட்ரோ ரயில்வேன்ற திட்டங்களை எப்பொழுதுமே வந்து இந்த 50-50 ஈக்விட்டி வந்து அந்த மெட்ரோ ரயில்வே பாலிசிலேயே வந்து அதை வந்து இன்கார்பரேட் பண்ணிட்டாங்க. அப்படி பாத்தீங்கன்னா தான் அதனால வந்து நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நண்பர் சொன்னாரு, ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் அந்த சிஎம்ஆர்எல் அப்படின்றது ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள், 50% ஈக்விட்டி 50% ஈக்விட்டி அப்படின்னு அதே வந்து லிஸ்ட் எடுத்தீங்க, அது வந்து டெல்லி மெட்ரோவா இருக்கட்டும், மும்பை மெட்ரோவா இருக்கட்டும், இது பெங்களூர் நாக்பூர் கொச்சி அகமதாபாத்ன்னு எல்லா மெட்ரோவும் வந்து இந்த ஃபண்டிங் பேட்டர்ன்ல தான் இருக்குது. இப்ப எங்க வந்து கேள்வி வருதுன்னா, நமக்கு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் 7,425 crore ரெண்டு பேருக்கும் 50-50 அப்படின்னு ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் வந்துருச்சு. இப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த பணம் அதாவது 33,593 crore இந்த கடன், ஏன்னா வந்து இது ஒரு மேசிவ் ப்ராஜெக்ட், 64,000 crore அப்படின்றது வந்து மிகப்பெரிய, அது கிட்டத்தட்ட வந்து நாட்டிலேயே நடந்த எல்லா மெட்ரோலையும் இந்த சென்னை ஃபேஸ் 2 தான் அதிகமா இருக்க போகுது. ஆக மொத்தம் இவ்வளவு பணத்தை வந்து நான் எங்க தலையில நீங்க கட்டுறீங்க, அதனால வந்து இத சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமா கொண்டு வாங்க அப்படின்றது அவருடைய வேண்டுகோளா இருந்துச்சு. அதுக்கு தான் இப்ப வந்து அதுக்குரிய ஒப்புதல் வந்து இன்னைக்கு தெல்ல தெளிவாக பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவுடைய விளக்கத்தை. என்னோட கேள்வி என்னன்னா, பாரதிய ஜனதா பண்ணிக்கிறீங்க, அண்ணாமலையினுடைய அறிக்கைக்கு பின்னாடிதான் அது த்ரூ ஆச்சு அப்ரூவ் ஆச்சு அப்படின்ற ஒரு கிளைம் இருக்கு. திமுக என்ன சொல்றாங்களா, எங்களுடைய தொடர் அழுத்தம் தான் காரணம் அப்படின்றது திமுகவினுடைய கிளைமா இருக்கு. மேடம், அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த அரசியல் செயலை, நண்பர் அக்னீஸ்வரன் வந்து பெரிய ஒரு நீண்ட அரசியல் விளக்கத்தை அவர் கொடுத்தாரு. ஆக்சுவலி வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேல் உள்ள பண்பும் அன்பும் பாசமும் தான் இதுல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குது. அதாவது வந்து முதலமைச்சர் வந்து பார்க்கிறார், 2 நாட்கள்ல ப்ராசஸ் ஆகுது, அடுத்த கேபினெட் மீட்டிங், அதாவது முதலமைச்சர் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு எந்த ஒரு கேபினெட் மீட்டிங் நடக்கல, இதுக்குரிய அமைச்சரவை கூட்டம் தான் அதுக்கப்புறம் நடந்த முதல் கூட்டம், உடனடியாக அதுக்குரிய அந்த ஃபைல ப்ராசஸ் பண்ணி அதுக்குரிய வந்து அப்ரூவல கொடுக்கறாரு அப்படின்னா, இது மக்கள் அவர் மேல மக்கள் மேல தமிழ்நாட்டு மக்கள் மேல, ஏன்னா 10 வருஷத்துல வந்து கடந்த 10 வருஷத்துல 10,00,000 crore தாண்டிய வந்து திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தவர் மோடி. ஜிஎஸ்டி அப்படின்னு பல்வேறு கட்ட வரி வகைகள்ல எத்தனை வரி தமிழ்நாட்டுல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு குறுக்கிட்டு, நான் குறுக்கிடுறேன், இல்ல ஒரு நிமிஷம் தனிதரன், ஒரு நிமிஷம் நீங்க குறுக்கிடுங்க, என்னுடைய நேரம் கேள்வி நான் தான் கேட்டேன், நீங்க அதுக்கு பதில் சொல்லலாம். இல்ல இல்ல, நான் ரொம்ப வெளிப்படையா கேக்குறேன் திரு ஆசீர்வாதமாச்சாரி, இது இது வந்து இந்த மெட்ரோவுக்கான இந்த ஒதுக்கீடையில இந்த அப்ரூவல் வரும் அப்படின்றது ஏற்கனவே அண்ணாமலைக்கு தெரியும். மொத்த கிரெடிட்டும் திமுகவுக்கோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ அவங்களுடைய அழுத்தத்தினால தான் இது விடுவிக்கப்பட்டது, ஒப்புதல் பெறப்பட்டது அப்படின்ற கிரெடிட் அவங்களுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நடுவில் இந்த அறிக்கை அவர் வெளியிட்டு பாஜகவுக்கு அந்த தமிழக பாஜகவுக்கு அந்த கிரெடிட் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்றதா விமர்சனம். அதாவது
இத வந்து நீங்க வந்து கொச்சைப்படுத்துறீங்கன்னு தான் நான் பார்த்தேன். இல்ல அது விமர்சனம், நான் இல்ல விமர்சனம் இல்ல இல்ல விமர்சனம் அவங்க இல்ல யார் வச்ச விமர்சனம், அது நீங்களா இருந்தாலும் சரி தன்னை தன் வச்சாலும் யார் வச்சிருந்தாலும், அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் என்ற முறையில் அந்த கோரிக்கை வைக்கிறார். இப்ப வந்து அந்த கோரிக்கையை வைத்ததுக்கு பிறகு இதை வந்து கன்சிடர் பண்றாங்க. ரெண்டு வருஷமா அந்த கோரிக்கை ஏன் வைக்கல, அப்ரூவ் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஏன் வைக்கிறாரு? அப்படியே உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு அரசு அதிகாரியாக இந்த அமைச்சரவை கூட்டத்துக்குரிய கேபினெட் நோட்டை தயார் பண்ண அந்த அனுபவத்துல நான் சொல்றேன். இது வந்து இட் இஸ் எ லாங் ட்ரான் ப்ராசஸ். இதுக்கு வந்து இப்ப வந்து ஒரே நாள்ல ப்ராசஸ் ஆகும், அரை நாள்ல ப்ராசஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. அவர் வந்து மக்களின் சார்பாக, தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக அண்ணாமலை அவர்கள் இந்த கோரிக்கையை வைக்கிறார்கள். அதை வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் கனிவோடு பரிசீலிக்கிறார். ஆக இந்த process வந்து ongoing process. திரு ஆச்சாரி, sorry to interrupt, I'll stop you there. ஏன்னா கனிவோடு நரேந்திர மோடி அதனை பரிசீலிக்கிறார் அப்படிங்கும்போது இந்த திடீர் மனமாற்றம் தான் ஏன் வருது, என்ன ஒரு இணக்கப்பாடு திமுகவுக்கும் பாஜகவுக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்புறாரு அக்னீஸ்வரன் எழுப்புறாரு. இவங்களுக்குள்ள ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு அதை ஒரு தேர்தல் அரசியல் வரைக்கும் அதை கொண்டு வராங்க. அக்னீஸ்வரன் வந்து இவன் சந்திரபாபு நாயுடு பத்தி பேசினாரு, அப்புறம் நாணயம் வெளியிட்டதை பத்தி பேசினாரு. அண்ணன், அரசியல வந்து நம்ம கொஞ்ச நேரம் தள்ளி போடுவோங்க. நம்ம அரசியல் பத்தி பேசுறதுக்கு இன்னும் 1.5 வருஷம் இருக்குதுன்னு, 2026 தேர்தலுக்கு வந்து 18-19 மாசம் இருக்குது. ஆக நம்ம என்ன செஞ்சாலும், ஒரு அரசியல்வாதி என்ன செஞ்சாலும் அது வந்து அரசியல் நோக்கத்தோடு தான் போடுறீங்கன்னு சொல்றாரு சார். இப்ப இருந்து கோடு போட்டா 18 மாசம் இல்ல, அப்படி இல்ல. அதாவது நாங்கள் வந்து திராவிட அரசு, திராவிட மாடல் அரசு, திமுக அரசு வந்து நாங்கள் வன்மையாக ஒவ்வொரு முறையும் கண்டித்துக் கொண்டே வருகிறோம். இவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன துரோகம் செய்துகிட்டு இருக்காங்கன்னு கண்டிச்சுக்கிட்டே வரும். அவங்களும் நேரடியாக எங்களை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாராளுமன்றத்திலயும் பாத்தீங்கன்னா விவாதமே பாஜக வெர்சஸ் டிஎம்கே அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் வந்து போன தடவை நடந்த நாடாளுமன்ற கூட்டத்துல நம்ம பார்த்தோம். ஆக இதுல அரசியல் அப்படின்னு தாண்டி தமிழக மக்கள் அவங்களுடைய நலத்துக்காக பண்றாரு, கனிவோடு PM இத பரிசீலனை பண்ணிருக்கிறாரு, அப்ரூவ் பண்றாரு அப்படிங்கிறாரு. அரசியல் ஆக்காதீங்கிறாரு. ஒரு அரசியல்வாதியினுடைய ஒவ்வொரு நகர்வும் அரசியலை தான் பார்க்கணும். ஒன்று, நீங்கள் கடலில் வந்து பேனாவுக்கு சிலை வைப்பதற்கு கொடுத்தீங்கல்ல, அதெல்லாம் வந்து இன்னும் இல்லையா? இப்போ இன்னொன்று, இப்போ ஆசீர்வாத ஆச்சாரிய அதை மறுக்கிறாரா இல்லை இல்லைங்கிறாரான்னு தெரியல. இந்த எல்லா கட்சியும், அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும், எல்லா கட்சியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர்களுடைய உரிமையை பேணி காப்பது தானே. இப்போ அதே மாதிரி இது பண்ணும்போது நீட்டு விளக்குக்கும் தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு அமைச்சர்கள் உள்பட நீங்க இந்த இது பணம் கொடுத்துட்டாருன்னு சொல்றீங்கல்ல, நேற்று அறிக்கை விட்டார் இன்னைக்கு பணம் கொடுத்துட்டாருன்னு சொல்றீங்களா? நீட்டு விளக்கும் கேட்டுட்டீங்கன்னு குறுக்கிட சொல்ல, இவங்க அதிமுக தான் ஒன்னுக்குள்ள ஒன்னா இருக்காங்க பாஜகவோட. சிஏஏ என்ன, இன்னொரு நாள் பேசலாம். நீங்க ஆசீர்வாதம் ஆச்சாரிய இப்ப குறுக்கிட விரும்புங்க, அது மட்டும் சொல்லிருந்தா பிரியங்கான டைம் கொடுக்கணும். சரிங்களா, நான் சொல்றேன். இப்ப அண்ணாமலை வந்து சொல்லி 14 மணி நேரத்துல வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு ப்ரொபோசல் வந்து கையெழுத்த முடியுமா? அவர் போட்டது 2 மணினா ஆஃபீஸே 6 மணிக்கு தான் வேலை செய்யும். சரிங்களா, ஒரு கவர்மெண்ட்ல எல்லாருக்கும் தெரியும் ப்ராசஸ் எவ்வளவு நேரம் ஆகும். அதை விட்டுலாம், இப்போ பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் இருக்குது, குடிசை மாற்று திட்டம். அதில் அண்ணாமலை ஒரு ட்வீட் பண்ணி போட்டாரு, 1.5% தருது அப்படின்னு. ஆன் பேப்பர்ல 50% தான் இருக்கு, ஆனால் என்னத்தையும் வச்சிருக்காங்க அதில் கேப் 1.5 lakhs per house அப்படின்னு. ஒரு வீட்டுக்கு 1.5 lakhs தான் தருவாங்க, ஆனால் ஒரு வீடு கட்டுறதுக்கு 15 வருஷம் ஆகுது. எல்லா வீடுகளும் தமிழ்நாடு அரசு தான் 90% போட்டு கட்டுறோம், ஆனால் இவங்க சொல்லிக்கிறதே நாங்கள் 50% தரோம். இது ஒரு திட்டத்துக்கு நான் உதாரணம் கொடுக்குறேன். இந்த மாதிரி எல்லா திட்டங்களுமே இப்படி தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம் தமிழ்நாடு நலன் கருதிலாம் தரல, இந்த காசு தரலனா அவங்களுக்கு உலக வங்கி மாதிரி வங்கிகள் யாருமே ஒன்றிய அரசுக்கு இனிமேல் ஃபண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கொடுத்த ஃபினான்ஷியல் க்ளோஷர் அக்ரிமெண்ட் படி 7,000 crore ப்ராமிஸ் பண்ணி தான் தரல. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இது வந்து நம்ம அவங்ககிட்ட வந்து நம்ம பிச்சை கேட்கல, இது நம்ம உரிமை. ஏன்னா நம்ம 10 lakh crore நம்ம கொடுத்தோம்னா நமக்கு வருது 2,30,000 crore தான் அந்த கணக்கு நான் கொடுக்குறேன். மீதி 7.5 lakh crore மேலே இருக்காச்சு ஒன்றிய அரசுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கும், பீகார் உத்தரப்பிரதேஷ் குஜராத் போன்ற மாநிலம் செலவு பண்ணுறதுக்கு போகுது. இதை உங்க கருத்து நான் உள்வாங்கிட்டேன். நான் ஓவர் டு பிரியன். மெட்ரோக்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க, இதுக்கான நிதி எப்படி வாங்கணும், முதலமைச்சர் வந்து இதுக்கு நன்றி சொல்லியிருக்கிறாரு. முதல்வர் இதுக்கு முன்னாடி போய் எவ்வளவோ கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறாரு, பிரதமர் கிட்ட நிறைய மெமராண்டம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா திடீர்னு மெட்ரோ திட்டத்துக்கு நிதி ஒதுக்கும் போது அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் கணக்கு இருக்கு அப்படின்றது விமர்சகர்களுடைய பார்வையா இருக்கு. பிரியன் எப்படி பாக்குறீங்க? இந்த சமீபத்தில் நடந்த சில விஷயங்கள் தான் அந்த மாதிரி ஒரு கணக்குக்கு நம்மளை கொண்டு போறது. ஆக்சுவலா வந்து அதாவது இந்த ராஜ்நாத் சிங் வந்து காயின் ரிலீஸ் பண்ணது, அப்புறம் கவர்னர் டீ பார்ட்டிக்கு கூட்டணி கட்சிகள்
பாய்காட் பண்ணும்போது திமுக போய் கலந்து கொள்வது, அதை தொடர்ந்து இந்த நிதி கொடுக்குற விஷயம் வரும்பொழுது ஏதோ ஒரு நெருக்கம் ஏற்பட்டதோன்னு அக்னீஸ்வரன் போன்றவர்கள் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு இங்கே கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம். அது வந்து இயல்பான அரசியலில் வந்து அது மாதிரி பேசுறது வந்து இல்லை, நீ உங்களுக்கு உண்மை சார், நான் வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்கிறேன், உங்களுக்கு அது உண்மையாக இருக்கலாம், பட் என்னுடைய பார்வையில் வேறு மாதிரி இருக்கும்ல அது. ஸோ அதை மாதிரி பேசுறது நான் வந்து தவறுன்னு சொல்ல மாட்டேன், அது இயல்பான ஒரு விஷயமா நான் பார்க்கணும். அரசியலில் அப்படி தான் பேச முடியும் ஆக்சுவலாக, ஏன்னா 4.5 வருஷம் பழனிசாமி ஆட்சியில் வந்து திமுக என்னெல்லாம் பேசினாங்க நம்ம தெரியும், அடிமை அரசெல்லாம் பேசினாங்க இல்லையா, அதனால் இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறது இல்லை பேசுறதுக்கு. ஸோ அதனால் பேசுவாங்க. பாயிண்ட் என்னென்னா வந்து இதில் வந்து ஒரு அரசியல் கண்டிப்பாக இருக்குது. இந்த இது சென்ட்ரல் இப்போ இன்னைக்கு வந்து சென்ட்ரல் செக்டர் ஸ்கீமா மாத்திருக்காங்க, இன்னைக்கு ஆக்சுவலா ஸ்கீமே சென்ட்ரல் செக்டரா மாத்திட்டாங்க. இன்னைக்கு அதுக்கான ப்ரோபோசல் தானே கொடுத்தாங்க மாநில, இல்ல இவங்க கொடுத்தாங்க. இதனால வந்து என்ன பார்லிமெண்ட்ல என்ன சொன்னாங்க, அப்புறம் நிர்மலா என்ன சொன்னாங்க, எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் சொன்னாங்க. இன்னைக்கு ஃபண்டிங் பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட்டா வந்து இந்த கடன் வாங்குற தொகையை வந்து ஒரு சாவரின் கேரண்டின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கையில் எடுத்துக்கிறாங்க, அதனால வந்து சென்ட்ரல் செக்டர் ஸ்கீமா மாறிடுச்சு. அதனாலதான் கேள்வியே வருது, ஒரு ரெண்டே நாள் அவர் போய் பேசிட்டு வந்தாரு, 4 நாள்ல வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, எல்லாம் அதுக்கான நடைமுறைகள் எல்லாம் மாத்தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கான அந்த அந்த பாரத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. இதுல சென்டருக்கான பினான்சியல் கமிட்மெண்ட்லாம் 7000 கோடி தாங்க, 33000 கோடி வெளியில கடன் வாங்க போறாங்க, அதுக்கு கேரண்டி மட்டும்தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. மெட்ரோ ரயில் லிமிடெட் தான் பணத்தை திருப்பி கட்டணும், மெட்ரோ ரயில் லிமிடெட் கட்ட முடியலன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கட்டணும் இன்னைக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியோட ஆர்டர்ல தெளிவா இருக்கு. ஸோ இனிமே வந்து ஹவுசிங் மினிஸ்ட்ரி த்ரூ மெட்ரோ ரயில் லிமிடெட் தான் அந்த ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. 22000 கோடி தமிழ்நாடு கொடுக்க வேண்டிய கட்டாயம் அதுக்கு இருக்கு, கடன் வாங்கி கொடுக்கறது அவங்க பொறுப்பு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஆனால் 27ஆம் தேதி இதுக்கு முன்னாடி பல தடவை லெட்டர் எழுதியாச்சு. இதுக்கு முன்னாடி மெட்ரோ ரயில் லிமிடெடோட ஒரு கடந்த 1.5-2 மாசமாகவே செல் கவர்மெண்ட்டோட கரஸ்பாண்டன்ஸ் போயிட்டு இருக்கு. ஏன் நீங்க வந்து 111 கிலோமீட்டர் 118 மாத்தினீங்க, ஏன் எஸ்டிமேட்டட் காஸ்ட் வந்து மாத்தினீங்கன்னு 1.5 மாசமா கரஸ்பாண்டன்ஸ் போயிட்டு இருக்குங்க. ஏன்னா தே ஆர் ஆல்ரெடி ஆன் தி வே. செல் கவர்மெண்ட் வந்து இந்த பிரதமர் சிஎம் சந்திச்சதுனால இல்ல, 1.5 மாசத்துக்கு முன்னாடியே இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கு மெட்ரோ ரயில் லிமிடெடுக்கும் செல் கவர்மெண்ட் தெரியும் தானே. சிஎம்க்கு தெரிஞ்சா கண்டிப்பா இங்க இருக்கிற எம்டி சொல்லிருப்பாரு. அவர் டெல்லி சென்றதனுடைய நோக்கமே மெட்ரோ ஃபேஸ்டுக்கு வலியுறுத்துவதாக சொல்லப்பட்டது. இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கிறது சிஎம்க்கு தெரியுங்க. This is the correct time to talk with the Prime Minister. நினைச்சு தான் போறாரு. இந்த இடத்துல கல்ல கரெக்டா போடணும், கரெக்டா போறாருங்க. ஏன்னா ஒரு நீங்க ஒரு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், செல் கவர்மெண்ட் நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் மெட்ரோ ரயில் லிமிடெட் ஒரு பதில் சொல்றீங்க. அண்ணாமலை ஒரு கல்ல போட்டாரு. இல்ல அதான் நான் சொல்றேன், 27ஆம் தேதி ஒரு சந்திக்கிறாருங்க. சந்திச்சோட 1ஆம் தேதி அண்ணாமலை லெட்டர் போடுறாரு. 1ஆம் தேதி லெட்டர் 3ஆம் தேதி அப்ரூவல் நடக்குது. 2 நாள்ல நடக்குது. 27, 1, 3 இந்த டேட்டாக்கு மனசுல வச்சுக்கோங்க. செல் கவர்மெண்ட்ல வந்து ஒரு மினிஸ்ட்ரியில ஒரு கேபினெட்ல ஒரு ரெசல்யூஷன் வைக்கணும் அப்படின்னா ஆச்சாரி சார் வந்து கவர்மெண்ட்ல இருந்திருக்காரு, அவருக்கு நல்லாவே தெரியும். இது வந்து ஒத்தர பண்ற வேலை இல்ல, இது வந்து ஒரு 500 பேர் பண்ற வேலை. இது ஃபைல் மாறி மாறி போயிட்டே இருக்கும், எங்க போய் எப்படி போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அங்க இருக்கிறவங்க வந்து நிச்சயமா வந்து அண்ணாமலைக்கு சொல்லிருப்பாங்க, இது வந்து பொலிட்டிக்கலா பாஜக என்ன பேர் வாங்க முடியும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட, நாங்க பண்ணிட்டோம் பாத்தீங்களா. சோ இந்த பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் அவங்க எடுத்துக்கணும், அதுக்காக வந்து முன்னாடி லீக் பண்ணிருப்பாங்க. லீக் பண்ணிருப்பாங்க, நான் வந்து ஓபனா சொல்றேன், லீக் பண்ணிருப்பாங்க. அது ஆச்சாரி மறுப்பார், இருங்க இருங்க அவர் நான் முடிச்சிடறேன் அப்பதான் அவர் கம்ப்ளீட் பண்ணுங்க. இது பாலிடிக்ஸ், இது பாலிடிக்ஸ். ஏன்னா அந்த நேத்து சாங்ஷன் ஆன உடனே பாஜக என்ன அறிக்கை விட்டாங்க, அவங்க என்ன ட்விட்டர் என்ன பறந்து சோசியல் மீடியால 63000 கோடி கொடுத்துட்டாங்க செல் கவர்மெண்ட்னு. அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் மறுப்பு விட வேண்டியதாயிடுச்சு இல்லையா, ஃபேக்ட் செக்கிங் கமிட்டி ஒரு அறிக்கை விட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் அது இன்னும் உடல இன்னைக்கு என்ன சொல்றாங்க, கிளாரிட்டி மறுபடியும் இன்னைக்கு மறுபடியும் என்ன சொல்றாங்க, நாங்க தான் 65% ஃபைனான்ஸ் நாங்க தான் பண்ண போறோம் இன்னைக்கு விட்டுருக்காங்க. அதுலயும் போய் தான், அதுவும் உண்மை கிடையாது. 33000 கோடி ரூபாய் இன்டர்நேஷனல் ஏஜென்சி கடன் வாங்க முடிச்சிடறாருங்க, முடிச்சிடறாருங்க. அதனால இதுக்கு பின்னாடி ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. பாஜக இந்த ஸ்கீம்ல வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதோ பண்ணிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம சும்மா விட்டுறக்கூடாது, இதுல என்ன பொலிட்டிக்கல் மேலேஜ் வரணுமோ அதை நம்ம எடுக்கணும்னு தான் அண்ணாமலைக்கு லீக் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா. அதை அவர் வந்து கரெக்டாக 1ஆம் தேதி லெட்டர் போட்டிருக்காரு. இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதோடைய நாங்க தான் கொண்டு வந்தோம் அவங்க கேட்க 1.5 மாசமா கரஸ்பாண்டன்ஸ் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் பாஜகவும் திமுகவும் இதனால நெருங்கி வந்துருச்சு அப்படின்னா அது வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூ கம்ப்ளீட்டா. இப்போ வக்ஃப் போர்டு பில்லுக்கு திமுக ஆதரிக்குது வச்சுக்கோங்க, தென் வி கேன் சே ஏதோ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இதை ஆதரிக்கா வச்சுக்கோங்க. இல்லை யூனிஃபார்ம் சிவில் கோடு ஏதோ செக்யூரிட்டி சிவில் கோடு ஏதோ சொல்றார், அதை திமுக ஆதரிக்குது வச்சுக்கோங்க, அப்போ நம்ம சொல்லலாம் அது வந்து பாலிடிக்ஸ். இதில் வந்து பணம் வாங்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ அதனால ரெண்டுமே வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனால் அப்படியே மீறி இந்த மாதிரி கவர்னர் பார்ட்டிக்கு போயிட்டாரு, ராஜ்நாத் சிங் வந்தாரு, நாளைக்கு ராஜ்நாத் சிங் இந்த ஐஏஎஃப் ஷோக்கு வரப்போறாரு, அதுல ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பாங்க, இதெல்லாம் சொன்னா கூட இதெல்லாம் ஏடிஎம்கே சொல்றதுக்கு நல்லா இருக்குமே தவிர உண்மையிலேயே ஒரு பிஜேபியோட ஏடிஎம்கே டிஎம்கே போறதுன்னு வச்சுக்கோங்க,
டிஎம்கே ஏதோ ஒரு நெருக்கத்தை காமிக்கு வச்சுக்கோங்க, அதை விட தற்கொலை எதுவும் கிடையாது. சரி, திரு ஆச்சாரி குறுக்கிட வரும், ஒரு நொடி தரணி தரேன், ப்ளீஸ் வெயிட் ஆச்சாரி குறுக்கிட வரும். இல்ல, அதாவது அரங்கத்துல இருந்து பேசின எல்லாருமே வந்து திரும்பி திரும்பி வந்து இந்த மெசேஜ் வந்து இன்ஃபர்மேஷன் லீக் அவுட் ஆயிடுச்சு, அதனாலதான் திரு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து கண்டிப்பா அவர் வந்து கோரிக்கை வச்சார் அப்படின்னு. திரு அண்ணாமலை அவர்கள் வந்து மாநில தலைவராக பதவியேற்றதுக்கு பிறகு தமிழகம் முழுக்க 234 தொகுதியையும் வந்து அவர் சுத்தி இருந்தார், அங்க உள்ள மக்களுடைய குறைகளை கேட்டார். சென்னையை மட்டுமே பொறுத்தவரை அவர் 3 நாள் வந்து அந்த சுற்றுப்பயணத்தில் இருந்தார், பல மக்கள் அவர்கிட்ட வந்து பேசினாங்க. இன்ஃபேக்ட் அவரு டெய்லி அவர் வந்து சென்னையிலதான் வந்து இருக்கும்போது அவருடைய என்னன்றது உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும், உங்களுக்கு ஏதாவது 500 பேர் சேர்ந்து த்ரூ பண்ணக்கூடியதான் இது, அண்ணாமலைக்கு தெரியாம எல்லாம் இருக்காது, 1.5 மாசமா பேச்சு போயிட்டு இருக்குன்னு சொல்றாரு. அதுதான் என்ன சொல்றீங்க சொல்ல வந்த, அதுதான் வந்து சொல்ல, இதை நம்ம கொச்சைப்படுத்தணும் அப்படின்னா நான் வந்து இப்படி கேட்கலாமா? திரு பிரியன் அவர்களே சொன்னாரு, 1.5 மாசமா வந்து கரஸ்பாண்டன்ஸ் லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ் போயிட்டு இருக்குது, அதனால வந்து திரு முக ஸ்டாலின் அவர்களுக்கு இதை பத்தி தெரியும், அதனால ஸ்கோர் பண்றதுக்காக டெல்லி வந்து இதை வந்து பார்த்து நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். தெரியும் பண்ணாலும் இவங்களுக்கு பிரச்சனை, பண்ணினாலும் பிரச்சனை. இதுதான் வந்து ஒரு அரசியல் நோக்கத்தோட இவங்க பாக்குறாங்க. இப்ப ஒரு மாநில தலைவர் தினந்தோறும் அவர் வந்து கிட்டத்தட்ட 2000-3000 பேர் நீங்க தயவு செய்து வந்து உங்களுடைய நிருபர்களை அனுப்பி தமிழாலயத்துல பாருங்க, அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி 1000 பேர் அங்க வந்து காத்துட்டு இருக்காங்க அவரை பாக்குறதுக்காக. அவர் வந்து மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அதுக்குரிய சொல்யூஷனை வந்து அவர் கொடுக்கறதுக்கு மத்திய அரசு மூலமாக, பிரதமர் மூலமாக, மத்திய அரசோட அமைச்சர்கள் மூலமாக அவர் முயற்சி பண்றாரு. அப்ப இப்படி முயற்சி பண்றது தப்புன்னு பாக்குறாங்களா? ஒரு மாநில தலைவர் என்ற முறையில தனிவோடு ஒவ்வொரு கோரிக்கையும் அவர் பரிசீலிச்சார். ஸ்டாலின் அவர்கள் 27 போய் பார்த்தாரு, சரியான ஒரு கரெக்டான நேரத்தில் போய் பார்த்தாருன்றது என்னுடைய கணிப்பு, அது உண்மையும் கூட. ஆனால் அதுக்கு முன்னாடி பல தடவை சலங்கம்மட்ட வந்து அவர் ரிமைண்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அண்ணாமலை எத்தனை முறை லெட்டர் எழுதினார் சொல்லுங்க, இந்த 1ஆம் தேதிக்கு முன்னாடி எத்தனை தடவை பேசியிருக்காரு சொல்லுங்க. அத பிரியன் சார் வந்து அவருக்கு வந்து எப்படி வந்து அவர் வந்து சுத்தி 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 பேசி ஆனா உண்மை மேடம், அதுல வந்து உண்மை வந்து எப்போதுமே கசக்கத்தான் செய்யும். அவரை எதிர்பார்க்கிற பதில நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. அதாவது உண்மை என்ன, மக்கள் வந்து திரு அண்ணாமலை அவர்களிடம் கோரிக்கைகள் வைக்கிறார், அந்த கோரிக்கை அவர் மத்திய அமைச்சர்களிடம் தொடர்ந்து பேசலாம். அதை வந்து கனிவோடு திரு ஆச்சாரி, திரு தரணிதரன், மெட்ரோ நிதியை வச்சு அரசியலாக்கிட்டாங்க திமுக, ஆனா பிரதமர் அதனை அவசியமாக்கி இருக்கிறாரு. கொள்கை வேறுபாடு இருந்தாலும் மத்திய மாநில அரசுகள் இனிமேலாவது நல்லுறவை கடைபிடிக்கணும் அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன், பாரதிய ஜனதாவோட மூத்த தலைவர், அவங்க சொல்றாங்க. இல்லை, இந்த விவாதமே வந்து நமக்கு என்ன காமிக்குது தெரியுமா? இந்த காலகட்டத்தில் மாநில சுயாட்சிக்கு மரியாதை இல்லைங்கிறது தான். எதனால அரசியலாக்கிட்டீங்கன்னு சொல்றாங்க. இல்லைங்க, நாம் காலங்காலமாக ஒன்றிய அரசு காசு அனுப்புறோம் சரிங்களா. நாம் காசு அனுப்புனா நமக்கு 75% அவங்க வச்சுட்டு 25% நமக்கு திருப்பி அனுப்புறாங்க, அதான் இப்போ நடக்குது. ஆனால் மீதி இருக்க 75% அட்லீஸ்ட் 25% 30% 100 ரூபாயில் 25 ரூபாய் நமக்கு டைரெக்டாக கொடுத்தாலும் மீதி 30-40 ரூபா வந்து நம்ம கேட்காம கொடுத்துட்டு இருந்தாங்க மற்ற காலகட்டத்தில். ஆனால் இப்போ பாஜக அரசு வந்து அதுவும் இப்போ கடைசி 4-5 வருஷமாக எப்படி இருக்குன்னா, நமக்கு வரவேண்டிய 25 ரூபா அதுக்கும் போராட வேண்டியதாக இருக்குது, மீதி ஒரு 10 ரூபா தரேன்னு சொல்கிறாங்களே இன்டைரக்டாக அதுக்கும் வந்து போய் கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. அதை கொடுத்தது ஏதோ வந்து மோடி அவர்கள் ஜோப்லேருந்து எடுத்து நமக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்துட்ட மாதிரி இவங்க பேசிக்கிறாங்க கிடையாது சரிங்களா. ஆனால் இப்போ தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள் வளர்ந்தால் தான் ஒன்றிய பாஜக அரசுக்குமே நல்லது. ஏன்னா இவங்க வந்து எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் வச்சுருக்காங்க, ஃபிஸ்கல் டெஃபிசிட் நிதி பற்றாக்குறை வந்து 3% கீழே தான் இருக்கணும்னு. ஒன்றிய அரசுக்கு எவ்வளோ தெரியுமா இருக்குது? கிட்டத்தட்ட 5% இருக்குது, 5% இருந்தது 5% ஆயிடுச்சு, ஆனால் அது குறையணும். அவங்க கடன் 70 வாங்கியிருக்காங்க இந்த பாஜக அரசு, 1,20,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க
சரிங்களா, 120 crores வாங்கியிருக்காங்க கடன் கடைசி 10 வருஷத்தில். 50 வருஷம் நம்ம என்ன கடன் வாங்கினோமோ அதோட கடன் 10 வருஷம் வாங்கிட்டாங்க, இதெல்லாம் ஃபேக்ட். ஸோ பாஜக அரசு இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரணும், ஒன்றிய அரசு மீண்டு வரணாலும் தமிழ்நாடு போன்ற வளர்ந்த மாநிலங்களுக்கு காசு கொடுத்தா மட்டும்தான். ஏன்னா இங்கே தான் நீங்கள் காசு கொடுத்தீங்கனாலும் முதலீடு போட்டால் அதுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரும். ப்ராஜெக்ட்டும் நம்ம வந்து பட்ஜெட்டுக்கு கம்மி காசுலேயே முடிப்போம். பூனே அவுட்டர் ரிங் ரோட் ப்ராஜெக்ட் 20,000 crores ஒதுக்கியிருந்தாங்க, அந்த ப்ராஜெக்ட் பட்ஜெட்டில் முடிக்க முடியல. இப்போ இன்னும் 22,000 சேர்த்து கொடுக்குறாங்க அவுட் ஆஃப் பட்ஜெட். உங்களுக்கு பீகாரில் எக்கச்சக்கமாக காசு ஒதுக்குறாங்க, நமக்கு 25 paisa கொடுத்தா பீகார் 1 rupee கொடுத்தா 4 rupees போகுது. ஆனால் 4 rupees என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 12 bridge கிட்ட கீழே விழுந்துதா. இன்னொரு புகைப்படம் நம்ம எல்லாம் ட்விட்டரில் பார்த்துருப்போம், பிரிட்ஜ் பார்லமெண்ட் இருக்குது ஆனால் பாலத்துக்கு ரோடை காணோம். ஸோ இந்த மாதிரிலாம் அநியாயம் நடக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தமிழ்நாட்டில் பெரியடு நடந்து நம்ம காசு கேட்டாலும் 3 நாளைக்கு முன்னாடி 5,858 crores ஒதுக்கி கொடுத்துருக்காங்க ஒன்றிய பாஜக அரசு ஃப்ளட் ரிலீஃப்னு. மகாராஷ்டிராக்கு 1,492 crores, ஆந்திர பிரதேஷ்க்கு 1,000 crores, அசாமுக்கு 715 crores, பீகாருக்கு 695 crores, குஜராத்துக்கு 600 crores, இது எல்லாமே வந்து ஒன்றிய பாஜக பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள். சரிங்களா, சொல்லிடுறேன், 70% உங்களுக்கு போயிருக்கு. இந்த மத்திய மாநில அரசினுடைய இந்த கிவன் டேக் இது இதெல்லாம் தாண்டி இது உரிமை உரிமை பண்ணது வந்து மனிதாபிமானம் எப்படி சொல்லுவீங்க? சரி புரியல, நான் வந்து கடன் வாங்கியிருக்கேன். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், நான் வந்து உங்கள்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன் 1 lakh rupees, நான் உங்களுக்கு கடன் வந்து 2 வருஷமா தரல. சரிங்களா, நீங்க வந்து ஒரு 10 rupees பாக்குறீங்க கெஞ்சறீங்க, கடன் நான் கொடுத்துட்டேன் திருப்பி உங்களுக்கு. தரணிதர் வந்து மிகப்பெரிய மனிதநேயம் கொண்டவர், அவங்களுக்கு பாரு 2 lakhs கொடுத்துட்டாரு, தாரா வாத்துட்டாரு அப்படின்னா அது நியாயமா? நீங்க 2 lakhs கொடுத்து 2 வருஷம் ஆச்சு, நான் கொடுக்கல. சோ என்னோட உரிமை, சரிங்களா, உங்களோட உரிமை அது வந்து முன்னாடியே கொடுத்துருக்கணும். இவங்க வந்து 1 vayasukku munnadiye kuduthirukkanum 2 vayasukku munnadiye kuduthirukkanum அப்படினு பெருமை பேசுறீங்களே அப்படின்றார் அவர். தர்ணிதரன், உங்களுக்கு ஒரு டைம் லைனை மட்டும் நான் சொல்றேன், உங்களுக்கு அப்ப அதனுடைய புரிதல் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நீங்க வந்து சொன்னீங்க இல்லைங்களா, 10% தான் மத்திய அரசு கொடுக்கறது, 90% நாங்க கொடுக்கறோம் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் சொன்னீங்க இல்லைங்களா. எங்களுடைய டைம் லைன் நாங்க வந்து சும்மா இருக்கல, 2021 அக்டோபர் மாசம் நாங்க AIB லோனுக்குரிய ப்ராசஸ் நாங்க வந்து பண்ணி கொடுத்தோம். அதே மாதிரி 2022 டிசம்பர் மாசம் ஜைகாவுடைய ப்ராசஸ் பண்ணி கொடுத்தோம். 2022 டிசம்பர் மாசம் நாங்க ADB ஏசியன் டெவலப்மென்ட் பேங்கோட ப்ராஜெக்ட் ப்ரோபோசல நாங்க பண்ணி கொடுத்தோம். நான் சொல்றேன் தர்ணிதரன், நீங்க போய் உங்களுடைய முதலமைச்சர் போய் ADB வாசல்ல போய் 1 rupee கேட்டீங்கன்னா கூட எவனும் சார் வாசல் வாசல் சொல்லுங்க, எனக்கு ADB நல்லா தெரியும் சரிங்களா. எனக்கு இந்த வாசல் வாசல் பேசாதீங்க, அது எப்படி தெரியும் ஏன்னா வாசல போய் என்ன அர்த்தம்? பிரைம் மினிஸ்டர் போய் என்ன கொடுத்துருவாங்களா, அண்ணாமலை போய் என்ன கொடுத்துருவாங்களா? நான் கேக்குறேன், அண்ணாமலை வாசல் என்ன கொடுத்துருவாங்களா? அண்ணாமலை வாசல் என்ன கொடுத்துருவாங்களா? உள்ளாரே விட மாட்டாங்க. இதுக்கு மத்திய அரசு இது வாங்கி கொடுத்தோம், இது செஞ்சு கொடுத்தோம், இதெல்லாம் ப்ராசஸ் தானே சார். நீங்க அது சென்ட்ரல் கவர்மெண்ட் த்ரூ பண்ணாதானே சார் அங்க வேர்ல்ட் பேங்க்ல இருந்து காசு வரும். இல்ல நீங்க வந்து உங்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ல இருந்து அதை ரிலீஸ் பண்ண மாதிரி எப்படி அதை சொல்றீங்கன்னு கேக்குறாரு, அவ்வளவுதான் மேட்டர். மேடம், ப்ராஜெக்டுடைய ஸ்ட்ரக்சரே அதுதான். இதுல வந்து ப்ராஜெக்ட கான்செப்டுவலைஸ் பண்ணாங்க இல்லீங்களா 2018
திரு எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சரா இருக்கும் போது அவர் கொடுத்த ப்ரொபோசல் இது, அதுல வந்து எந்த ஒரு டீவியேஷன் வந்து முந்தானத்தை வர பண்ணல. பண்ணிருக்கிறோம் கூட்டணியில இருந்தீங்க ஏடிஎம்கே பிஜேபி மாநில அரசு, மாநில அரசுடைய ப்ராஜெக்ட் டிபிஆர் கொடுத்த ப்ராஜெக்ட்ல என்ன இருக்குதோ அதை தானே பண்ண முடியும். இப்ப வந்து அவரு கேட்டிருக்காங்க, அதனால ப்ராஜெக்டோடைய ப்ரொபோசல மாத்திருக்கோம், ரீஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கோம். 10-90 இப்ப நாங்க 65% சொல்லாதீங்க. சிம்பிள் அரித்மெட்டிக் கால்குலேஷன், வேற ஒண்ணுமே கிடையாது. மாநில அரசு 65% மத்திய அரசு அதனுடைய சிஎம்ஆர் அல்ல சொல்லாதீங்க. மத்திய அரசு கொடுத்துச்சு 7400 கோடி அப்படின்றதுல இந்த காம்பனன்ட் இருக்கு இல்லையா, லோன் காம்பனன்ட், அதை நாங்க சர்ச்சும் பண்ணிக்கிட்டோம். நேரம் குறைவா இருக்கு, ரொம்ப ஷார்ட்டா நான் கேட்க விரும்புறேன். திரு அக்னீஸ்வரன், போன ரவுண்ட்ல நீங்க சண்டைய பாத்துருப்பீங்க, இதுக்கு மேலமா நீங்க கன்வின்ஸ் ஆகல, இவங்க ரெண்டு பேருக்குள்ள இணக்கப்பாடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? விவாதத்தில் வர சண்டையை வச்செல்லாம் நீங்கள் வந்து இணக்கப்பாடு இல்லைன்னா நீங்கள் ஒருபோதும் முடிவெடுத்துறாங்க, அது தப்பு. ஏங்க அவங்க அவங்களுடைய பார்வை, ஏன்னா அவர் சொல்லக்கூடியது நம்ம ஆச்சாரிய சார் சொல்ல 65%ங்கிறாரு. அப்போ சிஎம்ஆர்எல் எவ்வளோ கொடுக்கும், மாநில அரசு எவ்வளோ கொடுக்கும், ஒன்லி தி சாங்ஷன் அத்தாரிட்டி இட் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆகவே அதுதான் ஒழிய வேற ஒன்றும் இல்லை, கேரண்டி இது பண்ணுறாங்க. மாநில அரசு தான் இவை எல்லா பணத்தையும் திரும்ப கட்டக்கூடிய பொறுப்பும் தலைமையும் இவங்க சிஎம்ஆர்எல்டியும் மாநில அரசு தான் இருக்குது. இது ஒன்று, இது இருக்கட்டும். இப்போ நிதிநிலை அறிக்கை சென்ற ஆண்டு பாராளுமன்றத்தில் கொடுக்குற போது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ரயில்வேக்கு ஒரு சில வழித்தடங்களுக்கு 1000 ரூபாய் கூட கொடுக்கல. இப்பொழுது 1500 கோடி அவர்கள் வழங்குகிறார்கள் என்றால் அதனுடைய அரசியல் கணக்கு இருக்கா இல்லையான்றதை பார்த்துட்டுருக்கிற பார்வையாளர்களுக்கே தெரியும். அதே மாதிரி 2 மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்த தமிழ்நாட்டினுடைய முன்னாள் பாஜகவினுடைய தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவங்க சொல்லும்போது இது வந்து அவசியமாக அரசியல் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. பாஜகவுக்கு இது இரண்டையும் சேர்த்து தமிழ்நாட்டில் பண்ணுகிறார்கள். என்னதான் நீங்கள் பண்ணினாலும் 2021 சட்டமன்ற தேர்தல் நீங்கள் வாங்கிய வாக்குகள் 2.6, அவ்வளோதான். அதாவது நல்லுறவு இருந்தால் தான், இணக்கமாக இருந்தால் தான் ஃபண்ட்ஸ் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசோட அந்த அதிகாரத்தையே கொச்சப்படுத்துகிற மாதிரிலாம் பேசக்கூடாது ஆக்சுவலாக. ஏன்னா மாநில அரசு வந்து மத்திய அரசுக்கு வந்து சபார்டினேட் கிடையாது, ரெண்டுமே சட்டத்தை ஏற்ற அதிகாரங்கள் படைத்தவன் அம்பேத்கர் சொல்லிட்டு போயிருக்காரு. ரெண்டுமே ஈக்குவலான ஒரு ஸ்டேட்டஸ் உள்ள ஒரு கவர்மெண்ட் தான் ரெண்டுமே. ஸோ அப்படி இருக்கும்போது நல்லுறவோடு இருந்தால் தான் நிதி தருவோன்னு சொல்கிற விஷயம்லாம் அது ஸோ அது மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது, மாநில அரசு நல்லுறவோடு இருக்கணும், ஆனால் நாங்கள் கவர்னரோட எல்லா குடச்சலையும் கொடுப்போம் உங்களுக்கு அப்படின்னா அது எப்படி நல்லுறவு வரும்? எல்லா மசோதாவும் வாங்கி கையில் வச்சுப்பீங்க, எதுவும் பாஸ் பண்ண மாட்டீங்க, அப்புறம் எப்படி நல்லுறவு மட்டும் எப்படி எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? நம்பர் ஒன். இன்னொன்று வந்து, தமிழ்நாட்டு மக்களுடைய நன்மைக்காக நாங்கள் வந்து இந்த மெட்ரோ ஸ்கீம்லாம் சாங்ஷன் பண்ணுறோன்னு பாஜக அதை பெருமையை அவங்க எடுத்துக்க பார்க்குறாங்க. ஓகே, இது எடுத்துக்கிட்டோம். அதே மூச்சோடு நான் ஒன்று கேட்குறேன், பலவிதம் 75% ஸ்கீம்ஸ் வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே ஸ்டேட் பார்ட்டிசிபேஷனோட தான் நடந்துட்டுருக்கீங்க. அவங்களோட பார்ட்டிசிபேஷன் உதாரணமாக பார்த்தீங்கன்னா ராஷ்டிரிய சிக்ஷா அபியான், அதை 25% ஸ்டேட் கவர்மெண்ட், 75% சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ 1000-1000 டீச்சர்ஸுக்கு சேலரி கொடுக்க முடியல. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற டீச்சர்களோட நலன்களை நீங்கள் கருத்தில் கொண்டீங்கன்னா மாநில அரசுக்கு கொள்கை அளவில் சில கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்குது. ஆனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, டீச்சர்ஸுக்கு சம்பளம் இல்லைங்க, தீபாவளி மாதம் அதுவுமா நீங்கள் ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ணுங்கள், ஜூலை ரிலீஸ் பண்ண வேண்டிய ஃபண்ட்ஸை இன்னும் ரிலீஸ் பண்ணாத இருக்கீங்கன்னு அண்ணாமலை ஒரு லெட்டர் எழுதுவாரா? கொள்கைகளோட வித்தியாசம் வேற விஷயம். இதுக்கு நீங்கள் எழுதுங்க, தமிழ்நாட்டு மக்களில் தமிழ்நாட்டு டீச்சர்ஸ்க்கு சேலரி வரலைங்க, 20,000 பேருக்கு சேலரி வரல, அதுக்கு நீங்கள் அண்ணாமலை லெட்டர் எழுதுவாரா, நாளைக்கு எழுதுவாரா? கொள்கை அளவில் இருக்கிற வித்தியாசம் பின்னாடி தீர்த்துக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் பார்ட்டிசிபேஷன் அதில் இருக்கு. அதனால அண்ணாமலைக்கு நம்ம கேள்வி கேட்கறது என்னன்னா, 1st நீங்க எழுதின லெட்டர் மெட்ரோ ரயிலுக்கு ஏன் முன்னாடியெல்லாம் எழுதல? சரி, முன்னாடி எழுதல பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த ஆசிரியர் விஷயம்
இந்த ஆர்எஸ் ஆரிய ஆர்எஸ்ஏ விஷயத்திலேயாவது உடனடியாக லெட்டர் எழுதி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஃபண்ட்ஸ் வாங்கி கொடுங்க, உண்மையிலேயே நீங்கள் அக்கறையோடு நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் மேலே இருக்கீங்கன்னு மக்கள் நம்புவாங்க. அக்கறையை தாண்டி அரசியல் அப்படின்றது பார்வையாக இருக்கு. இல்லை நம்ம நேரம் கடந்து போயிடும். ஒரே விஷயம் தான், இப்போ எய்ம்ஸ் ஹிமாச்சல் பிரதேஷ் எய்ம்ஸ் தமிழ்நாடும் ஒரே சமயம் தான் துவங்கப்பட்டது, சரிங்களா? அடிக்கல் நாட்டப்பட்டது, ஒரே டைம்ல அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆனால் எய்ம்ஸ் ஹிமாச்சல் பிரதேஷ் அப்போ பிஜேபி ரூல் ஸ்டேட்டாக இருந்ததுனால முழுமையான காசு ஒன்றிய அரசு கொடுத்தது. ஆனா தமிழ்நாடுக்கு வந்து எய்ம்ஸ் மதுரையை ஜெய்க்கால ஃபண்ட் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஏன் தமிழ்நாடு ஏன் கடன் வாங்கணும், ஹிமாச்சல் பிரதேச ஃபண்ட் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு பதில் சொல்வாரா? ரெண்டாவது உலக வங்கியை பத்தி ஒரு பேசுறா, நான் சொல்லிடுறேன். வேர்ல்ட் பேங்க் விஷயம் நான் சொல்லிடுறேன் மேடம். வேர்ல்ட் பேங்க் வந்து நீங்க ஒரு டிபிஆர் போடணும், டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். அது வந்து மாநிலத்தோட ப்ரொஃபைல் பார்த்துட்டு ஒழுங்கா இருந்தாதான் அந்த ஃபண்ட் கொடுப்பாங்க. கீதா கோபிநாத் இருக்காங்க ஐஎம்எஃப், தமிழ்நாடுதான் இந்தியாவில பிரைட் ஸ்பாட் நாங்க கீதா கோபிநாத், கொடுத்திருக்கிறோம். 77 ரயில் நிலையங்களை வந்து ஏர்போர்ட்டுக்கு ஈக்குவலாக வந்து தரம் உயர்த்த இருக்கிறோம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரின் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா?